ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. 4 வருஷம் அப்படிங்கறது தான் இதனுடைய விதி. இதை தொடர்ந்து ஆண்டவர்கள் யாரும் கிடையாது. மனநிறைவோட அவங்களுக்கு நீ விட்டு கொடுக்கறதா நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவரை பற்றியே திட்டி அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி. சென்னை வடபழனியில் உள்ள திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்க அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இசையமைப்பாளர் கங்கை அமரன், சங்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு இருப்பதால் தான் அத்தனை பேரும் இங்கு வந்திருப்பதாக ஊடகத்துடன் பேசினார். இந்த சங்கத்தை தொடர்ந்து ஆண்டவர்கள் யாரும் இல்லை என்ற கங்கை அமரன், சங்கத்தில் ஒருவர் 2 ஆண்டுகள் பதவி வகிக்கலாம் என்றும் அதை மேலும் 2 ஆண்டுகள் நீட்டித்துக் கொள்ளலாம் எனவும், மொத்தத்தில் ஒருவர் 4 ஆண்டுகள் தான் பதவி வகிக்க முடியும் என்பது சங்கத்தின் விதி என்றார். இதில் நடக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த யூனியன் ரூல் படி முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட போது போட்ட ரூல் படி ஒருவருக்கு 2 வருஷம் பதவி, அதை 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 4 வருஷம் அப்படிங்கிறது தான் இதனுடைய விதி. இதை தொடர்ந்து ஆண்டவர்கள் யாரும் கிடையாது. இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக தலைவராக இருந்து வரும் இசையமைப்பாளர் தீனா தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மீண்டும் தலைவராக நினைப்பதாகவும், இளையராஜா உட்பட அனைவரும் எவ்வளவோ எடுத்து கூறியும் அதனை தீனா கேட்கவில்லை எனவும் புகார் கூறினார் கங்கை அமரன். ஆனால் 2 தடவை நீ வந்து இருந்துட்டே அப்படிங்கிறதுல வந்து உனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டு, உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு நிறைவு இருக்கணும், நம்ம நல்லது தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவோடு அவங்களுக்கு நீ விட்டு கொடுக்கறதா நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மேலும் இந்த சங்கத்தில் நடக்கக்கூடாத பல விஷயங்கள் நடந்திருப்பதாக கொந்தளித்த கங்கை அமரன், கொரோனா காலத்தில் நிவாரணம் கோரி பலர் கையெழுத்து போட்டதாகவும், அதில் உயிரிழந்த பவதாரணியின் கையெழுத்தை கூட போட்டு சுமார் 80 லட்சத்திற்கும் மேல் பணத்தை சுருட்டியுள்ளதாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். கொரோனா நடந்த சமயத்தில் ஒருத்தருக்கு உதவி பண்ணுவதற்காக பணம், அவங்க பணம் வாங்கிக்கிறதுக்காக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதில் வந்து என் கையில் இருக்கக்கூடிய இத்தனை பேப்பர்களுமே அந்த கொரோனாவில் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கழுத்து போட்டதாக நினைவு கொள்ளக்கூடாது. இது இவர்களாக தயார் பண்ணி பவதாரணி இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தை போட்டு கூட அந்த பணத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஏறக்குறைய ஒரு 80 லட்சத்துக்கு மேலே அவர்கள் வந்து அதில் வந்து சுருட்டிருக்காங்க. இளையராஜாவை தூக்கி எறிந்து பேசிய ஆள் தங்களுக்கு தலைவராக வேண்டாம் என சங்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் முடிவு செய்துள்ளதாக கூறிய கங்கை அமரன், பாஜகவின் தமிழ் வளர்ச்சி பிரிவு மாநில தலைவராக தீனா உள்ளதால் மோடிக்கு பிறகு தாம் தான் என்று தெனாவட்டுடன் தீனா செயல்படுவதாகவும் சாடினார். ஒவ்வொருத்தரும் அவரை தூக்கி எறிஞ்சு பேசுகிற ஆட்கள் எங்களுக்கு வேண்டாம் சொல்லி நாங்களாம் முடிவு பண்ணோம். ஏன்னா வந்து அவர் தான் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டார். நம்ம அறிவை வளர்த்தவர் இளையராஜா. அவரை பற்றியே திட்டி அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி பிஜேபியில் வேறு இருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே வந்து மோடி, கீழே வந்து இவர் தன்னாக்க எலெக்ஷன் வாங்கன்னு சொல்லி போட்டு அப்போ மோடிக்கு அப்புறம் இவர் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரு தினாவட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு வேண்டாம். தமிழ் சினிமா இசைக்கலைஞர்கள் சங்க தலைவர் தீனா மீது கங்கை அமரன் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது இசையமைப்பாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.